உங்கள் அக்காவுடைய நல்ல மனசுக்கு அவளுக்கு எல்லாமே சரியாக தான் நடக்கும். என்னப்பா வண்டி நிப்பாட்ட? எவனோ ஒருத்த முன்னாடி வண்டி நிப்பாடி இருக்கான் சார். வணக்கம் சார். இருக்கட்டும், எதுக்குப்பா அப்படி வண்டியை குறுக்க போட்டு நின்றுக்கிட்டு இருக்க சார்? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார். நீ எதை பத்தி பேச போறேன்னு எனக்கு தெரியும். நடக்காத காரியத்தை திரும்ப திரும்ப பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. நீ நாலு வேலை பாக்குறவன், வேலை வட்டி ஏதாவது இருந்தா போய் பாரு. ஆமா சார், ஆக வேண்டிய வேலை தான் சார் பாத்துட்டு இருக்கேன். எனக்கு வித்யாக்கு நடக்க போற கல்யாணத்துக்கான வேலையை பாத்துக்கிட்டு இருக்கேன் சார். சார், எங்க அம்மா அப்படி சொன்னாங்கிறதுக்காக அவங்க முடிவு ஏத்துக்கிட்டு அவங்க சொல் பேச்சு கேட்டுக்கிட்டு அவங்க கட்டுற பொண்ணுக்கு தாலி கட்டிட்டு போறாளு. நான் கிடையாது சார். உங்க வீட்டு பொண்ண என்னைக்கு நான் வந்து பார்த்தனோ அன்னைக்கு என் மனசுல தீர்மானம் பண்ணிட்டேன் சார். கட்டினா வித்யா தான் கல்யாணம் பண்ணிக்க வேணும் சார். உங்ககிட்ட எத்தனை தடவை தான் சார் சொல்றது? தம்பி, இது வேண்டாத பேச்சு, நீ என் மனசுக்கு படுது. உன் எண்ணத்தை மாத்திட்டு போயிரு. இதை பார், இந்த கல்யாணம் நடக்காது. சார், நீங்க அப்படி சொல்லக்கூடாது சார். நீங்க பெரியவங்க சார், நீங்க மனசு வச்சா நிச்சயமா நடக்கும் சார். அதனால தான் உங்களை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன். இங்க பாருங்க சார், கல்யாணம் பண்ணி கொடுத்தா காலம் முழுக்க எங்க அம்மாட்ட வித்தியா கஷ்டப்படுவாங்கன்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா நான் உத்தரவாதம் கொடுக்குறேன் சார். எங்க அம்மாவால வித்யாவுக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன் சார். ப்ளீஸ் சார். தம்பி, ஒரு தடவை சொன்னா புரிஞ்சுக்கணும். நீங்க படிச்ச பையன், ஓரளவு உலக விவரம் தெரியும். கல்யாணம்ன்றது தாலி கட்டிட்டு போற விஷயம் கிடையாது, அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. எல்லாத்தையும் உங்களுக்கு என்னால் விலைக்கு சொல்லிட்டு இருக்க முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுவேன், உங்களுக்கும் வித்யாவுக்கும் கல்யாணம் நடக்காது. நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை. புரிஞ்சுக்கிட்டு உங்க வழியை பார்த்துட்டு போறது தான் உங்களுக்கு நல்லது. வாசுகி, வண்டியில் இருமா. சார் 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 சார், ஏன் சார் நடக்கூடாது? சரி சார், நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு ரீசன் சொல்லுங்க. தம்பி, ஒரு காரணம் இல்லை, நூறு காரணம் என்னால் சொல்ல முடியும். ஆனால் சம்மந்தம் இல்லாத ஆளுகிட்ட எதையும் விலைக்கு சொல்லணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. அப்புறம் நான் தானே உங்கள் பொண்ணை வந்து பார்த்தேன், நான் தானே கட்டிக்கே இருந்தேன். எனக்கு இல்லாத சம்மந்தமானு கேட்டுறாத. இதெல்லாம் கேட்க நல்லாயிருக்கும், ஆனால் நடைமுறைக்கு ஒத்து வராது. புரியுதா சார்? சொன்னதை நிதானமாக யோசி, எப்போது புரியும். பிளான் பண்ணி அவளோட நிச்சயதார்த்தத்தை அவளை நிறுத்தி இருக்கா. கல்யாணம் மட்டும் நல்லபடியா நடக்கட்டும். மறுநாளே அசோக் அவங்க கிட்ட இருந்து பிரிச்சு தனியா கூட்டிட்டு வந்துடுவேன். என்னென்னமோ சொல்றோ பாட்டி, அவ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் எனக்கு தோணுது.
ஹலோ அத்தை. என்னாச்சு அத்தை தயவு செஞ்சு அழாதீங்க என்னால தாங்க முடியல அத்தை ப்ளீஸ் சொல்லுங்க என்னாச்சுன்னு தெரியலையே, ஏதோ தப்பா நடந்திருக்கு. அவங்கள பாத்தே ஆகணும், யார் என்ன சொன்னாலும் சரி, என்னால அத்தையை விட்டு கொடுக்க முடியாது. நான் உடனே அங்க போகணும். வெளியில எங்கேயாவது போறியாமா? காஞ்சிபுரம் போறேன். காஞ்சிபுரத்துக்கா? எதுக்கு? தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்கம்மா. திரும்ப திரும்ப எனக்கு அந்த வித்யா மேல சந்தேகமாவே இருக்கு. ஏதாவது பண்ணி அவ கல்யாணத்தை நிறுத்திடுவாளான்னு பயமாவே இருக்குமா. எல்லாம் நல்லபடியா நடக்க ஆரம்பிச்சிருக்கிற நேரத்துல அன்எக்ஸ்பெக்டடா தப்பா எதுவும் நடந்துட கூடாது, அதுக்காக தான். சரிம்மா, அங்க போய் நீ என்ன பண்ண போற? தெரியலப்பா. ஆனா அவ அங்க அசோக்குக்கும் அவரோட சித்திக்கும் பக்கத்துல இருக்கிறப்ப நான் இவ்வளவு தூரம் தள்ளி உட்கார்ந்துகிட்ட எல்லாம் தன்னால நடக்கும்னு நான் கனவு கண்டுட்டு இருக்க முடியாது. இத பாரு ஸ்வேதா, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் முடிவு உனக்கு சாதகமா தான் இருக்க போகுது. இவ்வளவு கஷ்டத்துக்கு அப்புறம் இந்த நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடிஞ்சிருக்கு. இதுக்கு மேல அவளால எப்படி இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியும்? அவ என்ன வேணா பண்ணுவாப்பா. ஏன்னா அவ லேசப்பட்டவ இல்ல. திட்டம் போட்டு ஒவ்வொரு காயா நகர்த்திட்டு இருக்கா. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணுங்கிறது அவளோட நோக்கம். பத்தாததுக்கு தங்கச்சி மாமான்னு அவளுக்கு ரெண்டு சப்போர்ட் இருக்கு. பத்தாத குறைக்கு அசோக்கோட சித்தி கண்மூடித்தனமா அவளை நம்பிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில தப்பா எதுவும் நடக்காது, பிளைண்டா இருக்கலான்னு என்னால நம்பிட்டு இருக்க முடியாதுப்பா. அதனால அசோக் வீட்டுல போய் உட்கார போறியா? எஸ், கல்யாணம் நல்லபடியா நடக்கிறதுக்கு அதான் வழினா நான் அதான் செய்வேன். தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க. ஸ்வேதா, உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கும், நடத்த வேண்டியது என்னோட பொறுப்பு, புரியுதா? நீங்க செய்வீங்க டாட், ஆனா அவ ஆட்களை கைக்குள்ள போட்டுக்கிட்டு காரியம் சாதிக்கிறாளே. புரியாம பேசாத. அவ விஷயத்துல நீ என்ன ஸ்டெப் எடுத்தாலும் அது உனக்கு எதிராக தான் போய் முடியும். ஏன்னா சம்பந்தியம்மா அவளைத்தான் நம்புறாங்க, அவ செய்யறதான் கரெக்ட்னு நினைக்கிறாங்க. இப்ப நாம அதை சுட்டி காட்டிட்டு இருக்கிறதும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறதும் நமக்கு தான் கெடுதல். நான் என்னடா அதை செய்ய போறேன்? எனக்கு என்ன அதுக்கு அவசியம்? எனக்கு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். என் கவனத்துக்கு வராம அவ ஏதாவது சதி திட்டம் தீட்டி மாட்டிக்கிட்டு அவஸ்தப்பட போறமேனுதான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். வேண்டாம் ஸ்வேதா, அது சரியா வராது. ஏன்டா அப்படி சொல்றீங்க? நான் எல்லாம் தெளிவா யோசிச்சுட்டேன் ஸ்வேதா. அந்த வித்யாவுக்கு மட்டும் இல்ல, சம்பந்தி அம்மாவுக்கு கூட இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. ஆனா அதையும் மீறி உனக்கு நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு. அதே மாதிரி உனக்கு கல்யாணமும் நல்லபடியா நடந்து முடியும். ஏன்னா அசோக் நம்ம பக்கம் இருக்கிற வரைக்கும் அவங்களால இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியாது. எனக்கும் அப்படிதாங்க தோணுது ஸ்வேதா. என்ன ஆனாலும் உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அசோக் உறுதியா தானே இருக்கான். அப்படி இருக்கப்ப நீ ஏன் பயப்படுற? அவங்க அசோக்கே மாத்திட்டாங்கன்னா என் கவலையே அதான் மம்மி. இந்த நேரத்துல நான் அசோக் பக்கத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் இருந்தனா என்ன மீறி யாரும் அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. முட்டாள் மாதிரி பேசாத ஸ்வேதா. அப்படி அசோக் மனசை மாத்தி கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா இன்னும் அது நடந்திருக்கும்ல. ஏன் இந்த நிச்சயதார்த்தமே நடக்காம போயிருந்திருக்குல்ல? அசோக்கோட மனசை யாராலையும் மாத்த முடியாது, எனக்கு அதுல டவுட் இல்ல. ஆனா பிரச்சனை அது இல்ல ஸ்வேதா. நீ இப்ப அங்க போறது தேவையில்லாத வேலைன்னு தோணுது. இன்னும் கரெக்டா சொல்லணும்னா
கல்யாணம் முடியற வரைக்கும் வித்யா சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்திலுமே நாம தலையிடாம இருக்கிறது பெட்டர். அவளோட ஒவ்வொரு கான்வர்சேஷனும் அது பெரிய கான்ட்ரவர்சியில தான் போய் முடியும்னு எனக்கு தோணுது. அது சம்மந்தி அம்மாவுக்கு பிடிக்காம போகும். அதனாலதான் சொல்றேன், இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் அவ விஷயத்துல யாரும் தலையிட வேண்டாம். வித்யாவை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். தாலி கட்டின அடுத்த நிமிஷமே அந்த வேலைய நான் பாத்துக்கிறேன். அது வரைக்கும் நீ கொஞ்சம் அமைதியா பொறுமையா இரு, புரியுதா? வாழ்க்கைய தவிர வேற எதுவுமே எனக்கு முக்கியம் இல்ல. உனக்கும் தெரியும், அவனுக்கும் தெரியும், இங்க இருக்கிற எல்லாருக்குமே அது தெரியும். அவன் ஸ்வேதாவை காதலிக்கிறேன்னு சொன்னப்போ சந்தோஷமா சரிடான்னு என்னால ஒரு வார்த்தை சொல்ல முடியல. நான் ஏன் இப்படி சொல்லலன்னு நீ உள்பட எல்லாருமே கேட்டீங்க. இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே? அதான் பிரச்சனையே. நான் ஒருத்தி எதுக்காக இந்த கல்யாணத்தை வேண்டாம்னு சொல்றேன், ஏன் இந்த கல்யாணத்துல ஆர்வம் காட்டலன்னு யாருமே நினைச்சு பார்க்க கூட தயாரா இல்ல. அசோக் சந்தோஷமா இருக்கிறது தான் உங்க லட்சியம்னா, அவர் ஆசைப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறது தானே முறை? பைத்தியக்காரி பொண்ணாடி அவ. ஆரம்பத்துல இருந்து அவ சரியில்லைன்னு என் மனசுல ஒரு பயம் இருந்துட்டே இருந்துச்சு. நான் நினைச்ச மாதிரி ஆயிப்போச்சு. அவ உன்னை பத்தி என்னெல்லாம் சொல்லிருக்கா தெரியுமா? நீயே திட்டம் போட்டுதான் உன் நிச்சயதார்த்தத்தை நிறுத்தினியா? இத கேட்டப்போ எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அத அவ சொன்ன சொல்லிட்டு போட்டத நீங்க எதுக்கு டென்ஷன் ஆவறீங்க? டென்ஷன் ஆகாம நான் என்ன பண்ண முடியும்? ஒருத்தியோட பேச்சை நடத்த எதுவுமே சரியில்லைனா புள்ளைய கட்டி கொடுக்க போறவளுக்கு பயம் வருமா வராதா? அத நீங்க தேவையில்லாம கவலைப்படுறீங்க. ஐயோ இல்ல வித்யா, என் கவலை நியாயமானதுதான். நான் காரணம் இல்லாம யார் மேலயும் பழி சொல்ல மாட்டேன். என்ன பெரிய காரணத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க? இந்த பாரு விஷயம் இருக்குடி. சும்மா நீங்களா ஏதாவது கற்பனை படிக்காதீங்க. நிச்சயதார்த்தமே நடந்துருச்சு. சினிமா இப்படி நினைக்கிறதுலாம் தப்பு. வைத்தியக்காரி உனக்கு யாரையுமே தப்பா நினைக்க தோணாது. என்ன நடந்துச்சு தெரியுமா? நிச்சயதார்த்தம் முடிஞ்சதும் அவங்க அம்மா கிட்ட சொல்றதுக்காக அவங்க ரூம் பக்கம் நான் போனேன். உள்ள அவங்க என்ன பேசிட்டு இருந்தாங்க தெரியுமா? கல்யாணம் முடிச்ச கையோட அவர் அவங்க சித்திக்கிட்ட இருந்து பிரிச்சு தனியா எடுத்துக்கிட்டு வந்தா மேட்டர் க்ளோஸ். கல்யாணம் மட்டும் நல்லபடியா நடக்கட்டும். மறுநாளே அசோக் அவங்க கிட்ட இருந்து பிரிச்சு தனியா கூட்டிட்டு வந்துடுவேன். என்னத்த சொல்றீங்க? நிஜமாவா ஸ்வேதாவா அப்படி சொன்னா? நீங்க சரியா கேட்டீங்களா? ஒருவேளை
அவங்க அம்மா அப்படி ஏதாவது சொல்ல நான் போய் சொல்லுவேன் நினைக்கிறியா? நான் சொல்றதெல்லாம் சத்தியம். இந்த அடி மனசுல இருந்து பொங்கி வருது. அசோக் அவன் சித்தி கிட்ட இருந்து பிரிச்சிடுவேன் அவன் சொல்றான். அதுக்கு இந்த மல்லிகா கூட இருந்துட்டு சந்தோஷப்படுறா, அவளை பாராட்டுறா, கொண்டாடுறா. இதெல்லாம் நான் யார்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க முடியும்? தெரியாமடி மனசுக்கு புடிச்ச ஸ்வேதாவோட அவர் சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். முடியாது. ஒன்னுதான் கேக்குறேன், நான் ஒன்னு சொன்னா நீ கேப்பியா? சென்னத்த அசோக் நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. அசோக கல்யாணம் பண்ணிக்கிறியா? மனசுல ஸ்வேதா இருக்கிறார், விரும்புறாரு, அவளைதான் அவர் கட்டிப்பாரு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோடி. என் பிள்ளைகிட்ட நான் பேசுறேன், அவனை நான் சம்மதிக்க வைக்கிறேன். எதுக்கு அழுகுற பண்ணி? எதுக்கு இந்த அழுகுற? இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு இதெல்லாம் பேசதானே இது போகிறோம். வீட்டில் நமக்கு எப்படி குழந்தை பிறக்கும் இல்லை? இந்து இந்த இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் கண்டிப்பாக பிறக்கும். இந்த குழந்தை பிறக்கும்.